வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு மற்றும் இதர கட்டுப்பாடுகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று மேலும் 43 பேருக்கு கோவிட் 19 உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட் 19 அதிகம் பாதிக்கப்படாத பகுதிகளில் ஊரடங்கில் சில தளர்வுகளை மத்திய அரசு இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஊரடங்கை தளர்த்தக்கூடாது என மாநில அரசுகளை உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மே 3ஆம் தேதிக்கு பிறகு நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு மற்றும் இதர கட்டுப்பாடுகள் அனைத்தையும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை தொடர்ந்து கடைபிடிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பாக ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு அளித்த பரிந்துரைகள் கவனமாக ஆராயப்பட்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணிகள் மற்றும் சேவைகளுக்கு ஏற்கனவே அரசால் அளிக்கப்பட்ட விதிவிலக்கு தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நோய் தொற்று மேலும் பரவுவதை தடுக்க தொடர்ந்து கடும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியிருப்பதால் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்படவில்லை என்றும், நோய் தொற்றின் தன்மையை மீண்டும் ஆராய்ந்து வல்லுநர் குழு அளிக்கும் ஆலோசனையின்படி நிலைமைக்கு ஏற்றாற்போல் தகுந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று மேலும் 43 பேருக்கு கோவிட் 19 உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் சற்றுமுன் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் 46 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுவரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணதில் இன்றைக்கி வந்து ஹையஸ்ட் நம்பர் வந்து 6109 பேருக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் சேர்த்து இதுவரை டெஸ்ட் செய்யப்பட்ட மொத்த டெஸ்ட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து 46985. எத்தனை நபர்களுக்கு இதுவரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 41710 நபர்களுக்கு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மூலமாக டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து இந்த 6109 பேருக்கு டெஸ்ட் பண்ணதில் பாசிட்டிவ் வந்து 43 பேர். ஸோ மொத்தம் பாசிட்டிவ் வந்து இதுவரைக்கும் தமிழகத்தில் வந்து 1520. இன்னைக்கு 46 பேரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். மொத்த டிஸ்சார்ஜ் வந்து இதுவரைக்கும் 457 பேரை வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து மரணம் வந்து 2 பேர். கோவிட் 19 அதிகம் பாதிக்கப்படாத பகுதிகளில் ஊரடங்கில் சில தளர்வுகளை மத்திய அரசு இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இருப்பினும் ஹாட்ஸ்பாட் எனப்படும் சிவப்பு மண்டலங்களில் ஊரடங்குக்கான கட்டுப்பாடுகள் அனைத்தையும் மே 3ஆம் தேதி வரை முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் தளர்வுகள் இருக்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு முழுவதுமாக கடைபிடிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தேயிலை, காஃபி மற்றும் ரப்பர் தோட்டங்களில் 50% தொழிலாளர்களுடன் சமூக இடைவெளியை பின்பற்றி பணிகளை மேற்கொள்ளலாம். கோழிப்பண்ணைகள், பால் பண்ணைகள், கிராமப்பகுதியில் உள்ள உணவு பதப்படுத்துதல், தகவல் தொழில்நுட்பத்திற்கான தயாரிப்பு பணிகள், நிலக்கரி சுரங்கம் ஆகியவற்றின் பணிகள் அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுகங்கள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதிக்கான உள்நாட்டு கண்டெய்னர் போக்குவரத்து, சுங்கவரி மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கான முகவர் பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் 50% தொழிலாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஊரடங்கை தளர்த்த வேண்டாம் என்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமைச் செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் April 15 மத்திய அரசு வெளியிட்ட அறிவுறுத்தல்களை மீறி ஊரடங்கை மேலும் தளர்த்த வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசு அனுமதி அளித்த பணிகளை தவிர பிற பணிகள் நடைபெறவில்லை என்பதை மாநில மற்றும் யூனியன் அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும், பிற செயல்பாடுகளை பொறுத்தவரை ஊரடங்கு உத்தரவு கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசு வழங்கிய வழிகாட்டு நெறிமுறைகளை நீர்த்து போகச் செய்யும் விதமாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஊரடங்கை தளர்த்தினால் அது கடுமையான நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதனிடையே அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொள்ள அமைச்சகங்களுக்கிடையிலான 6 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஈரான் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பணிக்கு சென்று தாயகம் திரும்ப முடியாமல் தவிக்கும் 650 தமிழக மீனவர்கள் உட்பட 1000 மேற்பட்ட இந்திய மீனவர்களுக்கு உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கான ஏற்பாடுகளை அங்குள்ள தூதரகம் மூலம் செய்து தருமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.
இது தொடர்பாக முதலமைச்சர் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் இது தொடர்பாக தம்மிடம் முறையிட்டு வருவதாகவும் வெளிநாட்டு மண்ணில் தங்களது குடும்ப உறுப்பினர்கள் போதிய உணவு மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் சிரமப்படுவதாக தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் நேரடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் விரைவில் இந்தியா திரும்புவதற்கான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. முன்னெச்சரிக்கையாக இருப்போம், கோவிட்-19 தவிர்ப்போம். சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம். பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம். இருமல் தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும். காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும். காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும். கோவிட் தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 011-2397-8046 என்ற தொலைபேசி எண்ணையும் மாநில அளவில் 044-2951-0500 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ள வேண்டும். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக 99718-76519 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ncov2019@gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் கோவிட் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அரசின் அறிவுரைகளை பின்பற்றி கோவிட் பரவலை தடுப்போம். கோவிட் குறித்து மத்திய அரசின் கீழ் இயங்கும் விஞ்ஞான பிரச்சார அமைப்பின் முதல்நிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு. தட்டமை ஏற்பட்டால் அதன் பின் வாழ்க்கையில் மறுமுறை தட்டமை ஏற்படுவது சாத்தியமே இல்லை. அதுபோல கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் மறுமுறை ஏற்படுமா ஏற்படாதா? இந்த கேள்விக்கு உறுதியான முழுமையான அறிவியல் விடையில்லை என்று சொன்னாலும் பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் திரும்பவும் வராது என்ற ஒரு கருத்தை விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். குரங்குகளில் ஒரு ஆய்வை செய்து பார்த்தார்கள். நாவல் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட பின்னர் மறுமுறை குரங்கில் அந்த நோய் பரவவில்லை. அதே போல மனிதனிடமும் நோய் ஏற்பட்டு குணமான பின்னர் மறுமுறை ஏற்பட்ட தடயம் இதுவரை எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆயினும் இந்த நோய் எதிர்ப்பு தன்மை ஆயுள் முழுவதும் நீடிக்குமா அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே நீடிக்குமா என்பது இன்னமும் புரியாத புதிர். இதை குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகிறார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மே 3ஆம் தேதிக்கு பிறகு நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரடங்கு முடிந்த பிறகு இதற்கான தேர்வு கால அட்டவணை வெளியிடப்படும் என்றும் கூறினார். தேர்வு மதிப்பெண் இருந்தால் மட்டும்தான் இந்த மாணவர்கள் 11ஆம் வகுப்புக்கு செல்கிற போது அந்த மதிப்பெண்ணை வைத்து அவர்கள் எந்த பாடங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்ற முடிவுகளை மேற்கொள்ள இயலும். அதேபோல் பால்டெக், ஐஐடி போன்ற பல்வேறு தேர்வுகளுக்கு செல்வதற்கும் அந்த மதிப்பெண் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த மதிப்பெண் என்பது முக்கியத்துவமான நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வுகள் எழுத வேண்டும் என்ற முறையில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்போது 3ஆம் தேதி வரையிலும் தடைகள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த முடிவுகளை நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கல்வித்துறையின் மூலமாக தேதிகள் அறிவிக்கப்படும். ஆகவே 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நடக்கும். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதற்கும் தமிழக அரசு முழு வீச்சில் செயல்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று பேட்டரி மூலம் இயங்கும் 100 கிருமி நாசினி கைத்தளிப்பான் கருவிகளை பயன்பாட்டுக்கு வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மண்மும் முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று அதன் அடிப்படையில் 500 ரூபா பேக் கொண்ட 90 பொருட்களும் வாங்கிக்கலாம். அது மட்டுமல்ல, அவர்கள் தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம். 1 கிலோ துவரம்பருப்பு கூட வாங்கிக்கலாம், 1/2 கிலோ வாங்கிக்கலாம். எல்லா இடங்களிலும் இன்றைக்கு குறைந்த விலையில் குறைஞ்சபட்சம் 10% குறைவாக நம்முடைய கூட்டுறவுத்துறை கடையிலையும் கிடைக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அது ரேஷன் கடையிலையும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகள், கீழே இருக்கிற தூய்மை பணியாளர் வரை அனைவரும் இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மருத்துவர்கள்
அதனுடைய செவிலியர்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள் உயிரை துச்சமென நினைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு கோவிட் ஊரடங்கு காரணமாக 2 நாள் சம்பளம் நிவாரணமாக வழங்கப்பட்டது. இந்த இக்கட்டான சூழலில் இந்த தொகை தங்கள் குடும்ப செலவுக்கு உதவியாக இருப்பதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். மேற்காவூரி ரோசல்பட்டி ஊராட்சி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறோம். இப்போ நாங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கொரோனா வந்ததுனால நாங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கோம். நம்ம மோடி ஐயா வந்து 229 ரூபா 2 நாள் மாதிரி எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்காங்க. அதை வச்சு பிள்ளைகளுக்கு பால் செலவுக்கு நாங்கள் வச்சுக்கிட்டோம். என் பேர் தீபலட்சுமி. நான் விருதுநகர் மாவட்டம் ரோசல்பட்டி பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்கிறோம். இப்போ வந்து கொரோனா வந்ததுனால எல்லாருக்குமே வேலை இல்லாமல் எல்லோரும் வீட்டில் தான் இருக்கோம். இப்போ பிரதமர் வந்து 229 ரூபா மணிக்கு 2 நாள் சம்பளத்தை எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த சம்பளத்தை வச்சு 1 வாரத்துக்கு வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருள்லாம் வாங்கிக்கிட்டோம். பிரதமர் ரொம்ப நன்றி. தானியங்கி மூலம் உடல் வெப்பநிலையை கண்டறியும் நவீன ஸ்கேனர் கருவியை சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையர் திரு சதீஷ் இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். சேலம் மாநகராட்சியில் எந்த விதமான ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் தானியங்கியாக சென்சார் மூலமாக இயங்கப்படும் இந்த தெர்மல் ஸ்கிரீனிங் பொதுமக்கள் பொது இடங்களுக்கு வரும் பொழுது அந்த இடத்தில் 2 வினாடிகள் நின்றால் அவர்களுடைய உடலின் வெப்பநிலையை இந்த தானியங்கி தெர்மல் ஸ்கிரீன் நமக்கு காட்டி கொடுத்துரும். இதன் மூலமாக உடல் வெப்பநிலை அதிகமாக உள்ளவங்களை நம்மளால் எளிதில் கண்டுபிடித்து உங்களுடைய வெப்பநிலை அந்த குறிப்பிட்ட அளவிற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கே ஸ்கிரீன் பண்ணி அதில் அவங்களுக்கு ஏதாவது தொற்று இருக்கா அப்படிங்கிறத இதை கண்டறிவதற்கு இது ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்கும். சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 600 ரேபிட் கிட் கொடுத்துருக்குறாங்க. கண்டெய்ன்மெண்ட் ஏரியா, அதே போல் அந்த கண்டெய்ன்மெண்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிற நம்முடைய சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கும் ரேபிட் டெஸ்ட் மூலமாக எடுத்து அந்த பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டம் கும்மிடி அருகே அடைக்கப்பட்டுள்ள சாலையை அரூர் சாராட்சியர் திரு பிரதாப் இன்று பார்வையிட்டார். பொதுமக்களிடம் கோவிட் பாதிப்பு குறித்து எடுத்துரைத்த அவர் ஊரடங்கு மற்றும் சுகாதார பாதுகாப்பில் அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலன் காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள ஊரடங்கின் விதிமுறைகளை எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் முழுமையாக கடைபிடித்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் தடை உத்தரவை மீறியதாக நேற்று மட்டும் 738 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 393 இருசக்கர வாகனங்கள் உட்பட 451 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளராக திரு வா புகழேந்தி நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பாண்டில் 152 நாட்களாக தொடர்ந்து 100 அடிக்கு குறையாமல் உள்ளது. அணைகள் நீர்மட்டம் திருப்திகரமாக இருப்பதால் நடப்பு ஆண்டில் ஜூன் 12 காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு மற்றும் இதர கட்டுப்பாடுகள் அடுத்த மாதம் 3 வரை நீடிக்கும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று மேலும் 43 பேருக்கு கோவிட் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட் அதிகம் பாதிக்கப்படாத பகுதிகளில் ஊரடங்கில் சில தளர்வுகளை மத்திய அரசு இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஊரடங்கை தளர்த்தக்கூடாது என மாநில அரசுகளை உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மே 3 பிறகு நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை AIR News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிடம் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.